எனக்கு காலிக்கையெல்லாம் வீங்கி இருக்குப்பா, எனக்கு உடம்பு சரி. உங்க வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்க? அவர் இறந்த வீட்டாருங்க. அவ பையனுக்கு நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுத்து அவனை வந்து குடிவாரண்டு போட்டு எஃப்ஐஆர் என்ன வைக்கணும். ஜாமஞ்சை தள்ளிட்டு நான் திடீர்னு உன் வீட்டுள்ளக்கு வந்து அட்டகாசமாக தாங்காத பேச்சு வார்த்தை உதைக்கிறான், பிள்ளைகள உதைக்கிறான், என்ன உதைக்கிறான், என் வேலை விட்டு அமையலிட்டு போனால் தலைவலியே எனக்கு விட்டுட்டு போனேன். சாவண்டின்னு கேட்குறான், ஏடி திண்டு திண்டு ஏடி சாவுறது, நான் யாழக்கு அடிக்கிறேன், யாழக்கு அடிக்கிறேண்ணா, நான் இப்போ வந்து நடிக்கிறேன்ணா, போய் சொல்லிட்டு டாக்டருக்கு போகிறேண்ணா, எனக்கு காலிக்கையெல்லாம் வீங்கி இருக்குப்பா, எனக்கு உடம்பு சரி. உங்கள் வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க? அவர் இறந்த வீட்டாருங்க. விட்டுட்டு அந்த எத்தனை வருஷம் ஆச்சு? 28 வருஷமாவது. நீங்களே தான் பிள்ளைய வளர்த்து அழைக்கிறீங்க? 1 வருஷமா இருந்துட்டு பொண்ணு வழியெல்லாம் கட்டி கொடுத்து இப்ப அந்த வீடு அவருக்கு வேணுங்கிறாரா? என்ன சொல்றாரு? வீடு வேணும் தங்கினாக்கா என்ன அடா துடியா இருக்கு, துடி என்னமோ இப்படி புகையை வச்சு ஊதுறான், எனக்கு படகுடம்பு வந்துருக்கு. நீங்க என்ன பையன் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்கீங்க? அவ பையனுக்கு நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுத்து அவனை வந்து குடிவாரண்டு போட்டு எஃப்ஐஆர் என்ன வைக்கணும். எனக்கு தண்ணி சத்து இல்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ரெண்டு சோறு கொடுக்கறதுக்கு யாரு? நான் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட்டில் நீங்களே எடுத்துங்க சார், நீங்களே எடுத்துக்க, அவனுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். எனக்கு ஒஜு பண்ணமோ இந்த வீடு தங்குறதுக்காக எங்கள் நேரம் ஒரு குடியாட்டு எனக்கு வீடு எனக்கு வேணும். அதுதான் நான் இப்போ ஜாமஞ்சை தள்ளிட்டு நான் திடீர்னு உன் வீட்டுள்ளக்கு வந்து அட்டகாசமாக தாங்காத பேச்சு வார்த்தை உதைக்கிறான், பிள்ளைகள உதைக்கிறான், என்ன உதைக்கிறான், என் வேலை விட்டு அமையலிட்டு போனால் தலைவலியே எனக்கு விட்டுட்டு போனேன். என்ன செய்வேன் சார்? சரி, என் பேர் தாஜின் சார், என் பையன் அன்சாரி இப்போ என்ன சொல்கிறாரு? இப்போ உங்கள் பையனுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு, என்ன இங்கே சொல்கிறேன்? அவனுக்கு ஊட முழுசாக வேணுமா, நீ வீட்டை விட்டு காலி பண்ணி இந்த பொண்ணையும் அடிக்கிறாரு, என்னையும் அடித்து வெளியே தத்துறாரு, பேசலை முறத்தவரை என்னை பேசுகிறாரு கெட்ட பெச்சியா, போய் சோறு இல்லைன்னா எங்கள் வந்து பேசி போவார்னு என்ன அசிங்கமான வார்த்தை. அவர் எங்கே இருக்காரு இப்போ? உங்களுக்கு என்ன தொந்தரவு கொடுக்குறாரு, என்ன மாதிரியான தொந்தரவுலாம் கொடுக்குறாரு? அடிக்க வர்றாரு, இந்த மாதிரி கெட்ட வார்த்தை வச்சு பேசுகிறாரு, ரொம்ப அடாதுடி வீட்டில் குடி வெறி எல்லாமே செய்கிறாரு. 6 மாதம் வச்சு பார்த்தாச்சு, 6 மாதமும் நானும் ரொம்ப சமாளித்து வச்சாச்சு, எனக்கு நான் படுக்க முடியல, சீக்காலையும் நான் தூக்க மாத்திரையை போட்டு நான் படுக்கணுங்க, தூக்க மாத்திரையை போட்டு படுக்க முடியலை, எல்லாத்துக்கும் நானும் எத்தனை திறக்க முடியும். இப்போ இங்கே என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? எஸ்பி சார்கிட்ட என்ன நடவடிக்கை எடுக்க சொல்லி எதுக்காக கொடுத்துருக்கீங்க? நான் இந்த மாதிரி அடிக்கிறாரு நிற்கிறாரு, என்னை வீட்டில் இருக்க விட மாட்டேங்க, மாடிப்படியே உடச்சிக்கிறாரு, உடச்சி விட்டுறாரு, போடுறாரு